வணக்கம். அருட்பாளர்கள் அனுபூதி எல்லாமே நம்முடைய வாழ்க்கையின் மிகச்சிறந்த குறிக்கோளை நாம் அடைவதற்காகத்தான் அருணகிரிநாதரால் வாழப்பெற்றது. அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடமிருந்து உபதேசம் பெற்றவர். ஒருவர் சிவபெருமான், இன்னொருவர் அகஸ்தியர், இன்னொருவர் அருணகிரிநாதர். வேளா சரணம் சரணம் என்மேல் வெகுளாமல் இனி மேலாயினும் கலைக்கண்பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனியார்க்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆளாளம் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே. ஆகவே மூன்று பேருக்கு தான் முருகப்பெருமான் உபதேசம் பண்ணியிருக்கிறார். அதில் ஒருவர் சிவபெருமான், இன்னொருவர் அகஸ்தியர், இன்னொருவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் நம்ம மனிதர்களிலிருந்து வந்தார். அதாவது முனிவர்களிலிருந்து அகஸ்தியர், தேவர்களிலிருந்து சிவபெருமான், ஆனால் மனிதர்களிலிருந்து ஒருவர் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் நிகராக வந்தார்னா அவருடைய பெருமை தான் மேலான பெருமை. அதான் அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய திருவருளை மட்டும் பெறவில்லை, அவர் மூலமாக உபதேசம் பெற்றார். அந்த உபதேசத்தை தான் நமக்கு வாக்கில் விரித்து சொன்னார். அதை விரித்து சொல்ல முடியாது. கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கும் நாள் என்னாலோ என்று தாயுமானவரே பாடுகிறார். அருணகிரிநாதரே, நீங்கள் அனுபூதி பெற்றீர்கள், அந்த அனுபூதியை சொன்னீர்களே, அதுதானே பெரிய விஷயம். அந்த அனுபூதியை அவர் சொன்னார், ஆனால் நாம் எங்கே படித்தோம்? 51 பாடல்கள் தான் இந்த பாடல். இந்த பாடல்களை தினசரி படித்தால் வாழ்க்கையில் மேலான நிலையை நம்ம பெறலாம். அதில் தான் இந்த பாடலில் என்ன சொல்கிறார், யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேளவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அற மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்று நமக்காக உருகி அற்புதமான பிரார்த்தனை அருணகிரிநாதர் தருகின்றார். நினைவாற்றலில் நாம் சிறந்து விளங்குவதற்கு ஒரு பாடல், வளங்கள் பெறுவதற்கு ஒரு பாடல், இப்படி எல்லாமே மந்திர பாடல். இந்த பாடலை நம்ம பாடினா புகழ் பெறலாம். வாழ்க்கையில் புகழ் பெறுவது தானே ரொம்ப முக்கியம். ஆகவே ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்படி நம்ம புகழ் பெற வேண்டும்னா இந்த மகாமந்திர பாடலை தினசரி படித்து வாழ்க்கையில் உய்வு பெறுவோம்.